சுவையான குருமா அவ்வளோ யூஸ் ஆகும். இப்படி யூஸ் ஆகும். காரம் வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கணும். 10 நிமிஷம் கொதிச்சாங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் தண்ணி வந்து மாறிடும். கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. கொதிச்சுனா சரி அதனால உடச்சக்களை சேர்த்துருக்கோம். செஞ்சு பாருங்கள். சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு எல்லா வீட்டிலும் செய்வீங்க. இன்றைக்கி வந்து நான் செய்யறதை காமிக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நிறைகள் குறைகள் இருக்கும். டெய்லி வீட்டில் இருக்கிறாங்க நிறைய வேணும். நல்லதுதான், நல்ல பட்டம் வந்து தாளிச்சு வேணும். சோம்பு அண்ட் குறிஞ்சியில் ரெண்டு லவங்கம். இது சின்ன கடை கார்டியான்னு சொல்லிட்டு ஆயில் வாங்கும்போது அதுக்கு கொடுத்தாங்க. ஸ்டேஜ் வந்து ஆஃபர் அது காலி கிடையாது. ஓகே, தென் ஓகே. சிவாய் நமக வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோவிந்தனா மன்னிக்கவும், நான் ரெண்டு நாளாக அந்த வீடியோ பார்த்துட்டேன், ஆனால் அந்த வாய்ஸ்மெயில் பார்க்கல. வாய்ஸ்மெயில் என்னென்னா, நீங்கள் எனக்கு ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாங்க. அந்த வாய்ஸ்மெயிலில் நீங்கள் போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லி, அதை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. முற்றுவதில் ஒரு நாள் போயிட்டு அப்புறம் வெளியே டூர் போயிட்டு ஒரு நாள், ஸோ நான் கவனிக்கலை, மன்னிக்கவும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேப்ப இலையும் பாவக்காயும் ரெண்டுமா அரைச்சி தாம்பாளத்தில் விட்டு அதை கால் வெறும் காலில் இப்படி இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நம்ம ஸ்டெப் போடுற மாதிரி கால் உள்ளங்கால் கொதிங்கால் இப்படி தூக்கி 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 வச்சுட்டு இப்படி செய்துட்டே இருக்கணும். ஒரு 7-8-10 நிமிஷத்துலேயே அந்த டேஸ்டானது, அந்த கசப்பு டேஸ்டானது நமக்கு வாய்க்கு வந்துடும், அந்த டேஸ்ட் வரும். இது வந்து தொடர்ந்து செய்துட்ருக்கணும், டெய்லி செய்யணும். அப்படி செய்யும்பொழுது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 17 வருஷமாக அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குதுங்களாம்மா. டயபெட்டிக், அதனால இன்சுலின் அவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த 4 நாள் அவங்க செய்ய தொடங்கினதுலையே இன்சுலின் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம்மா. சுகர் ஷீஸ் நார்மல் அண்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொருத்தர்கிட்ட போய் அவருக்கு சொல்கிறாரு, 10 நிமிஷம் ஆச்சு, 8 நிமிஷம் ஆச்சு, உங்களுக்கு என்ன தரணும்னு டேஸ்ட் எனக்கு வந்து வாயில் வந்துடுச்சு, கசப்பு டேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த மாதிரி பத்திரம் செய்கிறதுல சுகரும் குறைஞ்சிரும், நார்மல் ஆகிடும், பிபியும் குறைஞ்சிரும், இன்னும் இந்த கிரிட்டிக்கலான எந்த ஒரு நோயுமே நமக்கு வராதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது வந்து உலகம் பூரா எல்லாருமே இது வந்து இந்த மாதிரி செய்யலாங்கிறது அவர் வந்து அறிவுறுத்துறாருங்கய்யா. எவ்வளோ நல்ல டிப்ஸ் இது. நீங்கள் எப்பவும் சொல்லுவீங்க அந்த பாவக்காவை கடித்து காட்டுவீங்க, ரியலி அது இப்போ நமக்கு உள்ளங்கால்லையே அது நீங்கள் சொல்கிறதும் நல்லாயிருக்கும். கடித்து சாப்பிட்றதுல வந்து நமக்கு அந்த குடலில் இருக்கிற பூச்சியெல்லாம் கூட செத்து போகும் அந்த பாவக்காவோட எசன்ஸுனால. அதே மாதிரி இப்போ இந்த குதிங்கால்லேருந்து இப்படியே ஃபுல்லாக ஏறும் பொழுது நமக்கு வந்து பிளட்டு ரத்த ஓட்ட நாளங்கள் அனைத்துலேயுமே அப்படியே அந்த நரம்புல எல்லாம் போகிறதுனால சீக்கிரமே நமக்கு எஃபெக்ட் ஆகுதுன்றது மாதிரி இவங்க சொல்கிறாங்கய்யா. சரிங்களா, நன்றி, வணக்கம். அனைவரும் இதை பயன்படுத்துமாறு மிகவும் தாழ்மொழியும் கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லா குழுமத்துக்குமே அனுப்புங்க, குரூப்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்புங்க. எல்லாரும் இதை செய்து பயன்பெறட்டும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அனைவருக்கும் சர்வ மங்களம் உண்டாகட்டும். மீண்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப தாமதமாக பதில் கொடுத்ததுக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சர்வ மங்களம் உண்டாகட்டும். வாழ்த்துக்கள் ஐயா, சிவாய நமகா.